அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போவது உப்பு சீடை வெள்ளைச்சீடை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கிலோ ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன். இதை ரெண்டு மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். ரெண்டு மணி நேரம் கழித்து நல்லா வடிகட்டி ஒரு துணியில் காய போடணும். ஒரு கிலோ அரிசிக்கு 100 125 உளுந்து எடுத்து எண்ணெய் விடாமல் வறுத்துவோம். இது மாதிரி உளுத்தம் பருப்பை வெறும் வானிலில் வறுத்து எடுத்துக்கோங்க. சிகப்பாக அரிசி ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா களைஞ்சிட்டு வடியை விட்டு இது மாதிரி துணியில் உணர்த்தி எடுத்துக்கோங்க. இதோட பதம் இது மாதிரி கையிலேருந்து உதிரணும். மிஷினில் அரைச்சிட்டு வந்தோன்னே அரிசியை நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. உளுந்தையும் அது மாதிரி சலித்து எடுத்துக்கோங்க. தனித்தனியாக ரெண்டையும் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. மிஷின்லேருந்து அரைச்சின்னு வந்த மாவை ரெண்டு வாட்டி சலித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அதை வறுத்து எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கடாயில் வறுத்து எடுத்துக்கோங்க. எதுக்கு வறுக்குறோம்னாக்க சீடை நல்லா கரகரப்பு கொடுக்கும். இது வறுத்த வாசனை வந்தோடனே இதை எடுத்துடலாம். வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு, அதனால் இதை நான் எடுத்துடுறேன். இப்போ நம்ம திரிப்பு சீடைக்கு வறுத்துன்னு இருக்கோம். இது கொஞ்சம் லைட்டு சூடு வந்தால் போதும். இது எடுத்துக்கலாம். மாவு கைப்படுகிற சூடு இருந்தால் போதும் திரிப்பு சீடைக்கு. இதை எடுத்து நம்ம எடுத்து வறுத்த உளுந்த இது மாதிரி சாஃப்டாக அரைச்சி சலித்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம உப்பு சீடை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான சலித்த மாவு 2 டம்ளர், தேவையான வெண்ணெய் 2 ஸ்பூன், 1 கப் தேங்காய், உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறதுக்கு, பெருங்காயம் கரைச்சி தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன், கடலைப்பருப்பு 1 பிடி, தேவையான தண்ணி. இப்போது இந்த மாவை பிசைய போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல 1 ஸ்பூன் வெண்ணெய், தேங்காவை போட்டுக்கணும், பெருங்காய ஜலத்தை கொஞ்சம் தெளிச்சுக்கணும், கடலைப்பருப்பை அதில் போட்டுக்கணும், தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணி இதை தண்ணி ஊற்றி பக்குவமாக பிசையணும். இது மாதிரி முதல்ல எல்லாத்தையும் கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். இது மாதிரி கலந்த பிறகு உளுத்த மாவை 1 ஸ்பூன் இதோட ஆட் பண்ணிக்கணும். 2 டம்ளர் மாவுக்கு 2 ஸ்பூன் உளுத்த மாவு இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி மாவை இந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சி சின்ன சின்னதாக உருட்டி நல்லா 1 மணி நேரம் காய விட்டுட்டு எண்ணெயில் போட்டு எடுக்கணும். தேவைப்பட்டவங்க எள்ளும் சேர்த்துக்கலாம், ஆனால் சுத்தம் பண்ணி எள்ள போடணும். இந்த மாவை இது மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி பேப்பர்லேயோ துணியிலையோ போட்டு நல்லா 1 மணி நேரம் காய விடுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சி போயிடுத்து. இது மாதிரி நம்ம உருட்டி போட்டதும் நல்லா காஞ்சி போச்சு. இது தட்டு நிறையா எடுத்து எண்ணெய் ஃபுல்லாக போடணும், அப்போ தான் வெடிக்காது. இது மாதிரி சிகப்பாக ஆனோன்னே எடுத்துடலாம். தீயை மீடியம்லேயே வச்சுக்கணும், அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வெள்ளைச்சீடை, அதாவது இனிப்பு சீடை. இதுக்கு தேவையான பொருட்கள் 1 டம்ளர் அரிசி, வறுத்த அரிசி மாவும், 1 டம்ளருக்கு 1/2 டம்ளர் வெல்லம் எடுத்துக்கணும். அதுக்கு 1 ஸ்பூன் உளுந்து, தேங்காய் 2 ஸ்பூன், ஏலக்காய், வெண்ணெய் 1 ஸ்பூன், தேவையான தண்ணி பிசையல். இப்போ வெள்ளைச்சீடைக்கு பாகு ரெடி பண்ணணும். 1/2 டம்ளர் வெள்ளத்தை இந்த கடாயில் போடுறேன். அது முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்கணும். இது நல்லா கெட்டி பதம் வந்தோடனே எடுத்து மாவோட கலக்கணும். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்ச உடனே வடிகட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற கல் கல்லு இதெல்லாம் க்ளீன் ஆகும். இப்போ இந்த பாகை வடிகட்டிட்டோம். இதை திரும்ப கெட்டி பதம் வர அளவுக்கு அடுப்பில் வைக்கணும். வெள்ளைச்சீடைக்கு இந்த மாவில் 1 ஸ்பூன் உளுந்து, தேங்காய் 2 ஸ்பூன், ஏலக்காய் கொஞ்சம், வெண்ணெய் 1 ஸ்பூன், இதில் பாகை ஊற்றி நல்லா பிசைஞ்சு உருட்டி காய போட்டு எண்ணெயில் போட்டு எடுக்கணும். சரி, பாகை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாவெல்லாம் இது மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. பாகை எடுத்து தண்ணியில் ஊற்றி பார்க்கணும். ஊற்றின பிறகு இது கட்டியாக இது மாதிரி வரும். அந்த இதுதான் பதம். இதை மாவோட கலக்கணும். இப்போ மாவோட பாகை கலந்துக்கலாம். வெள்ளைப்பாகை போட்டு இந்த மாவை இது மாதிரி கலந்துருங்க. கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். வெள்ளைச்சீடைக்கு இதுதான் பதம். இது மாதிரி கைக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அவ்வளோதான், இதை அப்படியே உருட்டி போட வேண்டியதுதான். இது வெள்ளைச்சீடை, இது நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதையும் போட்டு எடுக்கலாம். இதை போடும்போது 4 5 இப்படி தான் போட்டு எடுக்கணும். உப்பு சீடைன்னு நிறையா போட்டு எடுக்கணும், வெள்ளைச்சீடையாக 5 6 போட்டு எடுக்கணும். இப்போ இதை போட்டுடலாம். இதையும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதான் பதம். இதை எடுத்துடலாம். இது உள்ளே பாருங்கள், விரிஞ்சிருக்கு. இது நல்ல பதம்னு அர்த்தம். இந்த டிஷ் பிடித்திருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.